வெல்கம் டு தமிழ் ஜாய். சவுத் ஆப்பிரிக்கா தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. பிசிசிஐ எடுத்த வித்தியாசமான முடிவு. ஆமாங்க, இந்த மாதம் 12 தேதி முதல் தொடங்க உள்ள இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையேயான 3 ஓடிஐ போட்டிகள் கொண்ட தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற உள்ளது. இதற்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை சற்று முன்புதான் இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. இதில் ஹார்திக் பாண்டியா, சிக்கர் தவான், குல்தீப் யாதவ், புவனேஸ்வர் குமார் போன்ற நட்சத்திர வீரர்கள் அணிக்கு மீண்டும் திரும்பியுள்ளனர். ஆனால் அதிர்ச்சிகரமான செய்தியும் உண்டு. அது என்னவென்றால், இந்த தொடரிலும் நம்ம ஹிட்மேன் தேர்வாகவில்லை. அவருக்கு ஏற்பட்ட காயம் இன்னும் சரிவர குணமாகாததால் அவரால் அணியில் இடம்பெற முடியவில்லை. மேலும் பல நாட்களாக இந்திய அணியால் எதிர்பார்த்திருந்த பாண்டியா மீண்டும் திரும்பியுள்ளார். அதுவும் செம்மையான ஃபார்மில் இருக்கிறார் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கும் டிஒய் பாட்டில் தொடர் மூலம் நன்றாகவே தெரிகிறது. சரி, அந்த 15 பேர் கொண்ட அணியின் விவரம் இதுதான். சிக்கர் தவான், விராட் கோலி, கேஎல் ராகுல், பிருத்திவிசா, மணீஷ் பாண்டே, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், யுஸ்வேந்திர சாகல், ஜாஸ்பிரித் பும்ரா, நவ்தீப் சைனி, குல்தீப் யாதவ், சப்மன் கில். சரி, நீங்கள் சொல்லுங்கள், பிசிசிஐ தேர்வு செய்த இந்த 15 பேர் கொண்ட அணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.